தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நடவடிக்கை. மாநிலங்களவை அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு ஆலோசனை. எல்லைப் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாட்டிற்கு மேலும் 3 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் இன்று சென்னை வந்தடைந்தன. ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்தியர்கள் அடங்கிய முதல் குழு இன்று டோக்கியோ பயணம்.